ஹலோ மக்களே, திஸ் இஸ் விஜி சைனிங் வித் அ நியூ வீடியோ. என்ன மக்களே, எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு. என்ன அப்படின்னா, நிறைய வேலைகள் சும்மா கமிட்மெண்ட்ஸ் அப்படிலாம் இருந்தனால தான் நான் வீடியோ போடல. பட் ஆனால் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஒரு திங்க் பண்ணேன். ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, எக்ஸ்ஃப்ளாஷர் அப்படின்ற பேட்டர்ன் ஹசார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அது நம்ம பைக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ இதான் அது எக்ஸ்ஃப்ளாஷர் சொல்லிட்டு 1200 ருபீஸ் அப்படின்னு இதனால் இதோட ப்ரைஸு. நம்ம எங்கே வாங்கினோம் அப்படின்னா, சென்னை புதுப்பேட் அந்த ஏரியாவில் வாங்கினேன். நான் அதோட கடையோட அட்ரஸ் லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். அப்புறம் இதோட ப்ரைஸ் என்னென்னா 1200 ருபீஸ். எங்கேயுமே இது வந்து அவ்வளோ சீப்பாக கிடைக்காது, பட் ஆனால் அந்த கடையில் கிடைக்கிது 1200 ருபீஸ். ஸோ நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக போடுறேன், மறக்காமல் வாங்க. அப்புறம் இந்த நம்ம பைக்குக்கு என்ன மாடல்னா, ஸோ பார்த்தா தெரியுதா, பஜாஜ் பல்சர் 220. ஸோ அந்தந்த பைக்குக்கு என்ன மாடலோ அதே மாதிரி. அப்புறம் இது என்னென்னா, நம்ம ஒயர்லாம் கட் பண்ண வேணாம். நிறைய நான் ஏற்கனவே போட்டிருந்தேன், அதெல்லாம் ஒயர் கட் பண்ணி பண்ணுறது. ஸோ இது அப்படியே ப்ளக் அண்ட் ப்ளே டைப்பு. அது இல்லாமல் இதுக்கு 3 இயர்ஸ் வாரண்ட்டி வேறு இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த பேட்டர்ன் அதோட வாங்கியிருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதான். இது ஈஸி மெத்தட் தான். நம்ம ஜஸ்ட் அங்கே அவங்கள்ட்ட ஆன்லைனில் வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் கூட இதை பர்ச்சேஸ் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பேட்டர்ன்ஸ் எப்படி மாற்றுறது, இது எப்படி ஒர்க் பண்ணுவோம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். எஸ் மக்களே, கண்டினியூ த வீடியோ. ஸோ இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ சும்மா அன்பாக்ஸ் பண்ணுறேன். இதில் என்ன அப்படின்னா, இது ஒரு கேபிள் இருக்கும். ஸோ இந்த கேபிள் எதுக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன். இதான் நம்ம ப்ளக் அண்ட் ப்ளே அப்படின்னு சொன்னால அதுதான். அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த மாடியூல், இதான் அந்த எக்ஸ்ஃப்ளாஷ் அப்படின்ற மாடியூலு. தென் இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ எஸ் வாரண்ட்டி. ஸோ வாரண்ட்டி என்ன, நம்ம கிளைம் பண்ணுறது எப்படி, அந்த ஸ்டெப் எல்லாமே இருக்கும். நம்ம இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போதைக்கு நம்ம இது தேவையில்லை. ஃபஸ்ட்டு வண்டியில் மாட்ட போகிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ வண்டியில் எப்படி மாட்ட போகிறோன்றதை பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ எப்படி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேபினை கழட்டி சீட்டை கழட்டணும். ஏன்னா சீட்டை கழட்டினா தான் அந்த மாடல் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி சீட்டை கழட்டணும் அப்படின்னா, இப்படி தான் கழட்டணும். ஆல்மோஸ்ட் உங்கள் வீக்கெல்லில் எப்படின்னா, ஒயரிங் கிட்டே பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட இண்டிகேட்டர் செட்டப் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இதிலிருந்து தான் நம்ம வந்து ஸ்பிட்டப் போகிறது எல்லாமே. ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்த்துருந்தீங்க, நான் ஏற்கனவே அன்பாக்சிங்கில் காமிச்சிருப்பேன். ஸோ நம்மளுக்கு வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க, ரெண்டு கேபிள், அப்புறம் இது கனெக்டரு. நம்ம இதை எப்படி இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்ற அப்படி இது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு கேபிள் எடுத்துக்கோங்க. இந்த கேபிள் எப்படி ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பேரோட க்ரீன் கலர் கேபிள், அந்த க்ரீன் கலர் கேபிள் எடுத்துக்கோங்க. இப்போ க்ரீன் ஆர் எல்லோ அப்படி இருக்குது. ஸோ நான் க்ரீனை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு இந்த க்ரீனை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த நம்ம பிரித்து விட்டோம்ல, இந்த இடத்துல வந்து இந்த க்ரீனை இன்னொரு நெகட்டிவை வந்து பாசிட்டிவில் போடுற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதோட கனெக்ஷன் வந்து இதுக்குள்ளே லிங்க் ஆகி வர மாதிரி. இது வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர், ஓகேவா? அப்புறம் ரைட் இண்டிகேட்டர் இருக்குது இங்கே, பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ அதே மாதிரி நம்ம இதையும் பண்ணிடுவோம். அப்படி இதை பண்ணிவிட்டு அதே மாதிரி பாசிட்டிவ் வித் நெகட்டிவு, அப்புறம் நெகட்டிவ் ஃபீமேல், இது வந்து ஃபீமேல் மேல்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஓகேவா? இதுக்கு நம்ம இப்போ சப்ளை கொடுக்கணும். சப்ளை எங்கேருந்து எடுக்க போகிறோம்னா, ஏற்கனவே நம்மளுக்கு வந்து யூனிட்டுக்கு வந்து சப்ளை இதில் தான் போகும். ஸோ இதில் இருந்தால் நம்ம எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதே மாதிரி இது இது வந்து மேல், இது வந்து ஃபீமேல், ஓகேவா? இது அப்படியே மாதிரி இந்த மாதிரி இன்டர்கனெக்ஷன் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான், கொடுத்தாச்சா? ஸோ நம்மள்கிட்ட மேல் இருக்கும் இந்த சாக்கெட் போகிறது, அந்த சாக்கெட் எடுத்து ஃபீமேலோட இன்டர்கனெக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஈஸி தான், அவ்வளோதான், முடிஞ்சு. இதை ப்ளக் அண்ட் ப்ளே. ஸோ இது கூட நம்ம அந்த மாடியில் கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா, இதே போட்டிருப்பாங்க மேலே, அவ்வளோதான், சிம்பிள். இதை போட்டுட்டு அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு டைப்பு. ஸோ நம்ம இதை வந்து வாட்டர் ப்ரூஃப் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இருந்தாலும் ஒரு கவர் மாதிரி சேஃப்டி பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஆன் பண்ணிவிட்டு எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து சாவி ஆன் பண்ணுறோம், இங்கே பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு அந்த பிளிங்கிங் ஆகுறது? ஸோ வந்து இது வந்து ஆக்டிவேட் ஆகிருச்சு இப்போதைக்கு நம்ம சைடு. ஸோ இப்போதைக்கு ப்ராப்ளம் இல்லை. நான் இப்போ எப்படி உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நம்ம வந்து எக்ஸ்ஃப்ளாஷர் வந்து செட் பண்ணியாச்சு. இது எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னா, நம்ம இண்டிகேட்டர் சுவிட்ச் இருக்குல்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட்டு, தென் ரைட்டு, தென் லெஃப்ட்டு, சென்டர் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ளாஷர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா, ஃப்ளாஷர் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியுதா? இதில் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸை தவிர இந்த டேஞ்சர் லைட் இருக்குல்ல, ஸோ பிரேக் அடிச்சா இது தெரியுமா, அதுவும் உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு பார்க்கவே தெரியுதா? வாவ், இதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி போடுறோம். ஸோ இந்த எக்ஸ்ஃப்ளாஷரோட, அது இல்லாமல் 1200. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல எப்படி பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஒன்றும் இல்லை, அதே மாதிரி சுவிட்சை வந்து ரைட்டு ப்ரெஸ்ஸு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மறுபடியும் இப்போ பார்த்தீங்களா ஃப்ளாஷர் வந்து சேஞ்ச் ஆச்சு. மறுபடியும் என்ன பண்ணணும், ரைட்டு டாட்டு கொடுத்தீங்க அப்படின்னா
இப்போ ஒரு பேட்டர்ன் ஏரியும். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு 60 பேட்டர்ன் இருக்கு லைட்டில். நான் உங்களுக்கு சாம்பிள்ஸ் கொஞ்சம் காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்க. ஸோ நான் அடுத்த பேட்டர்ன் மாத்திரம் பாருங்கள். இது ஒரு பேட்டர்னு, இது ஒரு பேட்டர்னு, இது ஒரு பேட்டர்னு, இது ஒரு பேட்டர்னு. ஸோ இப்படி மாதிரி 60 பேட்டர்ன் நம்மளுக்கு இதில் வந்து ஒர்க் ஆகும். அது இல்லாமல் இது வந்து 3 இயர்ஸ் வாரண்ட்டி, தென் 1200 ருபீஸு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதுதான் ஒர்க். அதே மாதிரி நம்ம இதை சேவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் லெஃப்ட் ஒரு ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது இன்ஃபர்மேஷன் வந்து இதுக்கு சேவ் ஆகிரும். மறுபடியும் நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான், லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு டாட்டு ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அது பாட்டு ஆன் ஆயிரும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இண்டிகேட்டர் எப்படி ப்ரோ ப்ராப்பராக ஒர்க் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதை நான் இப்போ சேவ் பண்ணிடுறேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன், பார்த்தீங்களா லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் எரியுதா. ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டேன் நார்மல். இப்போ ரைட் இண்டிகேட்டர் போடுறேன், ரைட் எரியுதா, அவ்வளோதான். நீங்கள் நார்மலாக இண்டிகேட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த விதமான ஒயர் கட்டிங்ஸ் எதுவுமே இருக்காது. தென் அது இல்லாமல் நீங்கள் வந்து இதில் வந்து எல்இடிஸ் பல்ப் மாற்றிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அந்த தெரியுதா, உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட்டு எல்லாமே லுமினன்ஸ் பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த ஸ்பீட் இருக்கும், அந்த பளிச்சு 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 பளிச்சுன்னு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த க்ளோ பண்ணுற டைம் வந்து டக்கு டக்குன்னு ஆன் ஆகும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு இன்னும் பார்க்கும்போதே கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் மக்களே பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் மக்களே நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா இந்த ஃப்ளாஷர் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்குறேன்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 1100 1100 கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, நம்ம ஒயர்லாம் கட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா நம்மளே ஒன்று ஓன் பில்டப் ஓன் கஸ்டம் மாடிஃபிகேஷன் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். எப்பவும் போல் ஈட் ஸ்லீப் ரைட் என்ஜாய் மக்களே, ஹேவ் ஃபன் அண்ட் பை 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 பை